தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள். இன்று 29ஆம் தேதி சித்திரை மாதம் 2021 வியாழக்கிழமை. இன்றைய நாளிலும் தீபம் தொலைக்காட்சியின் இன்றைய பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மற்றும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றும் நாங்கள் வலமுறை மற்றும் தினக்குரல் உதயன் பத்திரிகைகளை பார்வைக்காக கொண்டு வந்திருக்கிறோம். வலமுறையின் செய்திகளை முதலில் பார்க்கலாம். பிரதான செய்தி, அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்யுங்கள், எந்த நேரத்திலும் நாடு முடக்கப்படலாம். இராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். இது மீண்டும் மக்களை கடைகடையாக கூட வைத்து எல்லா இடங்களிலும் கூட்டங்களை நிரப்ப வைத்து மீண்டும் கொத்தனை உருவாக்கும் அபாயமோ தெரியவில்லை. எந்த நேரத்திலும் என்னவும் நடக்கலாம், அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்யுங்கள் என்ற செய்தியை பார்த்தவுடன் மக்கள் அலை மோதிக்கொண்டு எல்லா கடைகளிலும் நிரம்பி வழிக போகின்றார்கள். இதை சாக்காக வைத்துக்கொண்டு எங்களுடைய வர்த்தக பெருமக்களும் தங்களுடைய பொருட்களை சில விலைகளில் அதிக விலைகளுக்கு அல்லது பதுக்கல் விலைகளுக்கு உட்படுத்தலாம் என்பது பொதுவாக மக்களுடைய ஐதீகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில். விரிவாக பார்ப்போம். கொரோனா தொற்றாளர்கள் அதிகரித்து வரும் நிலையில் எந்த நேரத்திலும் நாடு முடக்கப்படும் நிலை ஏற்படும் என இராணுவ தளபதியும் கொரோனா தடுப்பிற்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவருமான ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்து வைக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளதாக அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே ஷவேந்திர சில்வா இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் மக்களை பீதி அடைய செய்யவோ அல்லது நிலைமைகளை மறைக்கவோ தேவையில்லை. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருப்பது முக்கியம். நாட்டில் பதிவாகும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையை பொறுத்தே பிரதேசங்களை முடக்குவது தொடர்பில் தீர்மானிக்கப்படும். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சிகிச்சை அளிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். இதற்குமே தேவைப்பட்டால் மருத்துவமனைகளுக்கு குறைந்தபட்சம் 10,000 படுக்கைகளை வழங்கவும் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொரோனா சிகிச்சை மையங்களை அதிகரிக்கவும் இராணுவம் தயாராக இருக்கிறது. அத்தோடு நாட்டில் தேவைக்கு போதுமான ஆக்சிஜன் இருப்பதாக சுகாதார பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. பொய்யான தகவல்கள் குறித்து மக்கள் குழப்பம் அடையாமல் உத்தியோகபூர்வ நிறுவனங்கள் வெளியிடும் தகவல்களுக்கு மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரதான செய்தியாக பதிவாகிறது. வலம்புரையில் இலங்கையில் உள்ள கொரோனா உக்கிரமடைந்து நாட்டில் நேற்றும் 1466 பேருக்கு தொற்று உறுதியாக இருக்கிறது. 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நாட்டில் COVID-19 தொற்றால் நேற்று ஒரே நாளில் 1466 பேர் பாதிக்கப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அரசு தகவல் திணைக்களம் அதை குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் ஒரே நாளில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் அதிகூடிய தொகையாக நேற்று வரை நேற்றிருந்தது அது 1000 தாண்டியதாக இன்று 1466 வந்திருக்கிறது. நாட்டில் ஜனவரி மாதம் முதல் இன்றைக்கு வரை ஜனவரி மாதத்திலிருந்து நேற்று வரை 1,04,953 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் நாட்டில் கொரோனாவில் 6 பேர் நேற்று இறந்திருக்கிறார்கள். அத்துடன் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 661 அதிகரித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் வடக்கில் கொரோனா உச்சமடையலாம், வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு வடக்கு சுகாதார பணிப்பாளர் கேட்டிருக்கிறார். வடமாகாணத்தில் கொரோனா கட்டுப்பாட்டில் இருந்தாலும் புத்தாண்டு தினத்திற்கு பின்னர் கொரோனா பரவல் தீவிரமடைந்துள்ளது. இலங்கை முழுவதும் நேற்றும் 1000 மேற்பட்ட தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். ஆகவே வடமாகாணத்திலும் இது சம்பந்தமான விழிப்புணர்வு கட்டாயமாக தேவை. எனவே தொற்று பரவல் அதிகரிக்க வாய்ப்புகளும் உள்ளன. இதை வடமாகாண சுகாதார பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி அவன் அக்கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் மக்களின் பயணங்களில் எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை. ஆகவே மக்களின் பயணங்கள் தடையின்றி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே எந்த நேரத்திலும் வடமாகாணத்தில் கொரோனா பரவல் மிக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே பொதுமக்கள் அனாவசியமாக வீட்டை விட்டு வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் தற்போது தனியார் கல்வி நிலையங்கள், பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் என்பன மூடப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் இயலுமானவரை வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளதாகத்தான் அந்த செய்தி காணப்படுகிறது. வடக்கின் கொரோனா நிலைமை தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் என் சார்ல்ஸ் தலைமையில் இன்று விசேட கூட்டம் இடம்பெறவிருக்கிறதாம். வடக்கு மாகாண தற்போதைய கொரோனா நிலைமை தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெறவுள்ளதாகத்தான் ஒரு செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய செய்தியை பார்க்கலாம். இன்று காலை 10 மணிக்கு அந்த கூட்டம் இடம்பெறவுள்ளதாம்.
ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் தலைமையில் இடம்பெறவுள்ள இந்த விசேட கூட்டத்தில் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர், போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் மற்றும் மாவட்ட அரசு அதிபர்கள், சுகாதார பிரிவினர், முப்படையினர் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய கூட்டத்தில் வடக்கு மாகாணத்தில் தற்போதுள்ள கொரோனா நிலைமை தொடர்பில் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் மேலும் 12 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதியாகி இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் மேலும் 12 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளமை நேற்றைய தினம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். சண்டிலப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 3 பேருக்கும், யாழ்ப்பாண மாநகர சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 2 பேருக்கும், அது தவிர கருவட்டி மற்றும் வேலணை கோப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் தலா ஒவ்வொருவரும் என்று சுயதனிமைப்படுத்தலில் இருந்த 8 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நோயாளர் விடுதியில் சிகிச்சை பெற்ற ஒருவருக்கும், வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற வந்த ஒருவருக்கும் என 2 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலை கைதிகள் இருவருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் வவுனியா செட்டிக்குளம் பிரதேச வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற்ற ஒருவருக்கு தொற்றுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவர் நக்கீதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் நாட்டை உடனடியாக முடக்குங்கள், சுகாதார பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அவசரமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது நாட்டிற்கு. அந்த செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய விரிவாக செய்தியை பார்க்கலாம். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருகின்றமையால் நாட்டை உடனடியாக முடக்க வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் நாட்டை முடக்குவதை தவிர வேறு எந்த ஒரு மாற்று வழியும் இல்லை என அச்சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன குறிப்பிட்டிருக்கிறார். குறித்த செயற்பாட்டினை விரைவில் முன்னெடுக்காவிடில் எதிர்வரும் காலத்தில் நாடு பெரும் ஆபத்தில் சிக்குவதற்கான அறிகுறிகள் நிறையவே காணப்படுவதாக அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதேவேளை நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் கொரோனா உபகொத்தனைகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன எனவும் உபுல் ரோஹன சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே நாட்டை முழுமையாக முடக்கி உபகொத்தனைகளை கண்டறிந்து தேவையான நடவடிக்கைகளை விரைவில் எடுக்க அரசாங்கம் முன்வர வேண்டும். இல்லை என்றால் நாடு எந்த நிலைக்கும் செல்லலாம். அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை செய்தியை உபுல் ரோஹன சொல்லியிருக்கிறார். மூடப்பட்டுள்ள பாடசாலைகளை மீண்டும் திறப்பது குறித்து ஞாயிற்றுக்கிழமை தீர்மானிக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் எல் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். கொரோனா தொற்று அச்சம் காரணமாக மூடப்பட்டுள்ள பாடசாலைகளை மீண்டும் திறப்பது தொடர்பாக எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தீர்மானிக்கப்படும் என்பதாகத்தான் பேராசிரியர் ஜி எல் பீட்டர்சனுடைய கருத்தாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அதனுடைய தொடர்ச்சியான செய்திகள் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய போதே கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீட்டர்சன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்படி நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலைகள் எதிர்வரும் 30 தேதி வரை மூடப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் 2 தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி காணப்படுவதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் இலங்கைக்கு வந்திருந்தார் சீன பாதுகாப்பு அமைச்சர் வைபிங்க். அந்த நேரத்தில் இலங்கைக்கும் சீனாவுக்குமான உறவு மேலும் வலுப்பெறும் என்று ஜனாதிபதியை சந்தித்த பின்னர் கையை இப்படி தூக்கி காட்டி இரண்டு பேரும் சொல்லியிருக்கின்றார்கள். இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையிலான தமது பயணம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வைபெங்க் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி கோடாபய ராஜபக்சவை நேற்று சந்தித்த பின்னர் அவர் கருத்தை வெளியிட்டிருக்கிறார். 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வைபெங்க் உட்பட 37 பேர் கொண்ட சீன உயர்மட்ட குழு நேற்று முன்தினம் இரவு 10:50 மணி அளவில் இலங்கையை வந்தடைந்தது குறிப்பிடத்தக்கதாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரை அவர் சந்தித்திருக்கின்றார். பல இடங்களையும் சென்று பார்வையிட்டிருக்கிறார் என்ற செய்தியை நாங்கள் எங்களுடைய பிரதான செய்திகளூடாக பார்த்திருந்தோம். அதேபோல் சட்டவிரோதமாக இந்தியாவிலிருந்து மன்னாருக்கு வந்தவருக்கு கொரோனா தொற்றாம். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக தலைமன்னாருக்கு வந்தபோது கைது செய்யப்பட்ட 4 பேரில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி வேனா ஸ்டான்லி டிமேல் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் கொரோனா தொற்று அபாயத்திலிருந்து மக்களை பாதுகாப்பது தொடர்பான விசேட ஆலோசனைக் கூட்டம் நேற்று புதன்கிழமை மாலை 4 மணி அளவில் மன்னார் மாவட்ட செயலகத்தின் கீழ்ப்புற கூடத்தில் இடம்பெற்றிருந்த நிலையில் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இத்தகவலை மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல் மற்ற செய்தியாக மாதகளில் 240 கிலோ கஞ்சா தீயினால் அழிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாதகளில் கடற்பரப்பை அண்மித்து சில்லாலை பகுதியில்
சில்லாலை பகுதியில் 240 கிலோகிராம் கேரள கஞ்சா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது. கடற்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சில்லாலையில் தேடுதல் மேற்கொண்ட போது கவனிப்பாரற்று காணப்பட்ட பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 240 கிலோ கஞ்சா காணப்பட்டதை அவதானித்த கடற்படையினர் அதனை நேற்று காலை மீட்டிருக்கின்றார்கள். சம்பவம் தொடர்பாக இளவாலை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நீதிமன்றில் போலீசார் அறிக்கையிட்டதை அடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் நேற்று மாலை கைப்பற்றப்பட்ட 240 கிலோ கேரள கஞ்சா யாவும் கொரோனா அச்சம் காரணமாக கடற்படையினரால் தீயிட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் மன்னிக்கவும் கரவட்டியில் எரிந்த நிலையில் சடலம் மீட்பு. வடமராட்சி கரவட்டி யார்கரு பகுதியில் நேற்று காலை எரிந்த நிலையில் சடலம் ஒன்றை நெல்லியடி போலீசார் மீட்டிருக்கின்றார்கள். அப்பகுதியில் சிறிய உணவகம் ஒன்றை நடாத்தி வரும் 62 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர்தான் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் என்பது அந்த செய்தியாக காணப்படுகிறது. அதேபோல் இந்தியாவில் கொரோனா அகோரமாக இருக்கிறது. கொத்து கொத்தாய் மடிகிறார்களாம் மக்கள். இந்தியாவில் நாளுக்கு நாள் கோவிட் வைரஸ் பரவல் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதனால் கோவிட் வைரஸின் 2வது அலைகளால் கொடூரமாக இந்தியாவினுடைய நிலை காணப்படுவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியான செய்திகளாக நாங்கள் பார்க்கலாம். இந்தியா வந்து மிக அகோரமான நிலையில் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 3,293 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,01,187 அதிகரித்துள்ளது. ஆக்சிஜன் பற்றாக்குறை மற்றும் நோயாளிகளுக்கு வைத்தியசாலைகளில் படுக்கைகள் மற்றும் பிற மருத்துவ பொருட்கள் பற்றாக்குறை காரணமாக நாளாந்த கோவிட் உயிரிழப்புகள் முதன்முறையாக செவ்வாய்க்கிழமை அதிகளவு இடம்பெற்றுள்ளதாகவும் கடந்த 7 நாட்களாக இந்தியாவின் நாளாந்த 3,00,000 அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. அது தவிர நாங்கள் வலம்புரியில் முற்பக்கங்களிலே பார்க்கக்கூடிய செய்திகள் இவையாகத்தான் இருக்கிறது. இவை இன்று முக்கியமாக வலம்புரியில் பதிவான முற்பக்க செய்திகள். அதேபோல் நாங்கள் வழம்பு போல 17வது பக்கத்தில் ஆசிரியர் தலைப்பை பார்க்கலாம். நாட்டை முடக்கும் போது பொருட்தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக ஆசிரியர் எழுதியிருக்கிறார். கொரோனா தொற்றின் வேகம் எல்லை கடந்து செல்கிறது. நிலைமை படும் மோசமாகி போகுமோ என்று ஏக்கம் பொதுமக்களை தொற்றிவிட்டது. அண்டைய நாடான இந்தியாவில் ஏற்பட்டுள்ள மரண அவலம் இலங்கையிலும் மரண பயத்தை ஏற்படுத்தி நிற்கிறது என்பதை கூறித்தான் ஆக வேண்டும். எனினும் இலங்கையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துகின்ற விடயத்தில் மருத்துவத்துறை மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. அரச மருத்துவர்கள் சங்கம் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம், தொற்று நோய் தடுப்பு பிரிவினர் என்போர் கொரோனா தொற்றின் வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பதை பரிந்துரைத்துள்ளனர். இதனை அலட்சியம் செய்ய முடியாமல் அரசாங்கம் இருப்பதன் காரணமாகவும் கொரோனா தொற்றின் வேகம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என கூறிக்கொள்ளலாம். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று தென்பகுதியில் அதிகரித்து வருகின்ற நிலையில் நாட்டை முடக்க வேண்டிய தேவை ஏற்படுவதை சுகாதார தரப்பு வலியுறுத்தியுள்ளது. பொதுவில் நாட்டை முடக்குவது பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசாங்கம் கருதுகின்ற போதிலும் நெருக்கமான சூழ்நிலை ஏற்படும் போது நாட்டை முடக்குவது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. இவ்வாறு நாட்டை முடக்கும் போது அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் உண்டு என்பதும் உணரப்பட வேண்டும். அதாவது கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக நாட்டை முடக்கும் போது இயல்பாகவும் செயற்கையாகவும் பொருட்தட்டுப்பாடுகள் ஏற்படவே செய்யும். எனவே நாட்டை முடக்குகின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை அவதானிக்கும் போது அத்தியாவசிய பொருட்களை தாராளமாக களஞ்சியப்படுத்துதல் என்ற தீர்மானத்தை ஒவ்வொரு மாவட்ட செயலகங்களும் எடுத்துத்தான் ஆக வேண்டும். அதிலும் குறிப்பாக சதோசா விற்பனை நிலையங்கள், கூட்டுறவு அமைப்புகள் என்பன அத்தியாவசிய பொருட்களை போதுமான அளவில் களஞ்சியப்படுத்தி வைப்பதற்கான அறிவுறுத்தல்களை மாவட்ட அரசு நிர்வாகங்கள் வழங்க வேண்டும். இது தவிர அசாதாரண சூழ்நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் அனைவருக்கும் சமமாக கிடைப்பதற்கு ஏதுவான பொருத்தமான பங்கீட்டு நடைமுறைகளையும் தயார்படுத்தி வைத்திருப்பதும் இங்கு அவசியமாகிறது. இல்லை என்றால் இருப்பவர்கள் அதிகம் சேர்க்க, இல்லாதவர்கள் ஒன்றும் இல்லாதவாறு பட்டினியோடு கிடக்க வேண்டிய அவல நிலை தொடரும் என்பதுதான் ஆசிரியருடைய கருத்து. இவை ஆசிரியர் தலைப்பாக விளம்புரையில் என்று எழுதப்பட்ட செய்திகள். தொடர்ந்து நாங்கள் மற்ற செய்திகளை பார்க்கலாம். விளம்புரையினுடைய 4வது 5வது பக்கங்களில் அதில் ஒரு செய்தியாக 102 வயதில் காலமான ஒரு செய்தியொன்று. கொக்குவில் மேற்கு மணியர் பதியைச் சேர்ந்த திருமதி மங்கையர்க்கரசு நடராசா தனது 102வது வயதில் காலமானாராம். ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான செய்தி. 1919ஆம் ஆண்டு அவர் பிறந்திருக்கின்றார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் மிக நீண்ட காலம் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்திருக்கின்றார். பத்திரிகை சஞ்சிகை புத்தகம் வாசிப்பதில் இறுதி காலம் வரை நாட்டம் மிக்கவராகவும் காணப்பட்டிருக்கின்றார் திருமதி மங்கையர்க்கரசு நடராசா. தனது 102வது வயதில் காலமாகியிருக்கிறார். நீண்ட காலம் வாழ்ந்திருக்கின்றார்.
அதேபோல் மற்ற செய்தி ஒன்று பார்க்கலாம். இந்த பக்கம் மேதின நிகழ்வுகள் ஆன்லைனில் நடைபெறும் அமலோட செய்தி. தற்போதுள்ள கொரோனா தொற்று நிலைமை காரணமாக மேதின பேரணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜேவிபி தனது மேதின நினைவுகளை ஆன்லைனில் நடத்த முடிவு செய்துள்ளதாம். நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆன்லைன் மூலம் மேதின நிகழ்வுகள் இடம்பெறும் என தெரிவித்தாராம். உழைக்கும் சமூகத்திற்காகவும் அடக்குமுறையை மேற்கொள்ளும் தலைவர்களிடமிருந்தும் தங்கள் உரிமைகளை கோருவதற்காகவும் மேதினம் நினைவு கூறப்படுவதாக விஜித ஹேரத் தெரிவித்திருப்பதாக சொல்லியிருக்கின்றனர். எனவே மேதின கூட்டங்கள் ஆன்லைனில் நடக்கும். இந்த செய்திகளோடு நாங்கள் தினக்குழு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். சிறியதொரு விளம்பர இடைவெளி ஒன்றை தொடர்ந்து